தாவரங்கள் சூரிய ஆற்றலை கைப்பற்றி அதனை மனிதன் ஜீர்ணித்துக் கொள்ளும் சத்து பொருளா மாற்றுது. ஆயுர்வேத மூலிகைகள் உடலுக்குள்ளும் வெளியையும் மற்றும் நுகர்வதன் மூலம் எடுத்துக்கொள்வதால் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றன. எடை குறைவதிலிருந்து அழகான சருமம், முழுமையான சத்துக்கள் வரை பயன் தருகிறது. எந்த மூலிகையிலெல்லாம் அதி அற்புதமான மருத்துவ பண்புகளை கொண்டிருக்கின்ற என்ற இந்த தொகுப்பை பார்க்கலாம். ஓமம். ஓமம் ஒரு சிறந்த ஜீரண மருந்து மற்றும் நரம்புகளை தூண்டிவிடும். ஓமத்தை நீரில் போட்டு கொதிக்க வைத்து குடித்தால் நச்சுக்கள் வெளியேறும், உடல் எடை குறையும், மூட்டு வலியை நீக்கவும் வாத சம்பந்தமான பிரச்சனைகளையும் தீர்க்க பயன்படுகிறது. மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அஸ்வகந்தா அவசியமான மூலிகை. அரை ஸ்பூன் அஸ்வகந்தாவை பாலில் வேக வைத்து ஒரு ஸ்பூன் தேனுடன் கலந்து பருகுவதால் நரம்புகள் புத்துணர்வு பெறுகின்றன. ஏலக்காய். நோய் நிவாரியான ஏலக்காய் மனதிற்கும் இதயத்திற்கும் சந்தோஷத்தையும் தெளிவையும் தருகிறது. காபி, டீ போன்றவற்றில் உண்டாகும் அமிலத்தன்மையை குறைத்து கபத்தை குறைக்கிறது. காபி டீயில் அல்லது பாலக்காயில் ஏலக்காய் பொடி கலந்து காய்ச்சி குடிக்கலாம். ஜீரகம். ஜீரகம் ஜீரண சக்தியை மேம்படுத்தும், சத்துக்களை உடலில் உட்கிரகிக்க உதவுகிறது, தாய்ப்பாலை சுரக்க வைக்க உதவுகிறது. சமைக்கும் பொழுது ஜீரகத்தை பயன்படுத்துவதால் நுண்ணிய சத்துக்கள் உட்கிரகிக்க உதவும். வேப்பிலை. வேப்பிலை மிகச்சிறந்த இரத்த சுத்திகரிப்பு மூலிகையாகும். எக்ஸிமா மற்றும் சோரியாசிஸ் போன்ற சரும நோய்களுக்கு அற்புத மருந்து இது. மூட்டு மற்றும் தசைவலிகளுக்கு சிறந்தது. வேப்பிலை எண்ணெயை தோலின் மீது தடவினால் காயங்கள் வீக்கங்கள் ஆறும்.